நமஸ்தே பாஞ்ச்விக் அக்ஷர் சாத்திரம். நம்ம ஹிந்தி கிளாஸில் தேர்ட் லெசன் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு டூ பார்ட்ஸ் பார்த்துட்டோம், அதுக்கு கடின் சப்தம் கொடுத்துருந்தோம். நடுப்பில் இப்போ கொஞ்சம் ஒரு கேப் வந்துருச்சு. இந்த கேப் ஏன் கொடுத்துருந்தேன் மிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெசன் முடித்ததுக்கப்புறம் மிஸ் இவ்வளோ நாள் எக்ஸசைஸ்லாம் கொடுக்கலையே அப்படின்னா நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஏன் கொடுக்காமல் இருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லோரோட டெஸ்ட் பேப்பர்ஸையும் மிஸ்ஸு பார்த்தேன். பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்கனாக்க, கிளாஸை பிகினிங்லேருந்தே கவனிக்கிற அப்படிங்கிறத நான் என்னால் உணர முடிஞ்சிச்சு. சில பேர் வந்துட்டு எனக்கு நேராகவே ஃபீல் பண்ணாங்க, என்னென்னா மிஸ் புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க புரியலைன்னு சொல்கிறது ஓகே, ஐ அக்செப்ட். நீங்கள் என்ன புரியலை அப்படிங்கிறத எனக்கு சொன்னீங்கன்னா தான் நான் உங்களுக்கு வந்து உங்களோட டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ண முடியும். எந்த இடத்துல புரியலை, எந்த கிளாஸ் மிஸ்ஸு நடத்துனாங்க, அந்த கிளாஸில் எது புரியலைன்னு சொன்னீங்கன்னா தான் உங்களோட டவுட்டை மிஸ்ஸு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். எனி டைம் நீங்கள் உங்களோட டவுட்ஸை என்கிட்ட கேட்கலாம். ஐ ஆம் ரெடி டு கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ், ஓகேவா? ஸோ நீங்கள் கிளாஸை ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஹிந்தி புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியும். ஏன்னா நீங்கள் ஃபிஃப்த்து வந்தாலும் உங்களுக்கு பிகினிங் கிளாஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் மிஸ் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்வர் வியஞ்சன்லேருந்தே தான் உங்களுக்கு பிகினிங் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்வர் வியஞ்சன் பாரகடி லெட்டர்ஸ் போயிட்டு தான் லெசனுக்குள்ளேயே போயிருக்கிறேன். ஸோ அதெல்லாமே ஒரு பார்த்துட்டே வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு லெசன்ஸு நடத்த ரொம்பவே புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். ஓகே, இப்போயும் ஒன்றும் மோசம் இல்லை. இப்போ இவ்வளோ நாள் கேப் கொடுத்தது, நீங்கள் திருப்பி எல்லாத்தையும் ஒட்டு பார்த்துட்டு வருவீங்க, ஃபஸ்ட்லேருந்து கிளாஸஸ்லாம் ரிவைஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறோட எதிர்பார்ப்பில் தான் நான் அவ்வளோ கேப் கொடுத்துருந்தேன். இவ்வளோ நாள் பார்க்கலாம், திருப்பி ஒட்டு நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கிளாஸோட கண்டினியூட்டி வேணுனாக்கா, எந்த கிளாஸ்லேருந்து நம்ம பார்க்கலையோ அதை திருப்பி நல்லா பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். ஓகே, அடுத்து என்ன சொன்னால், உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். எந்த இடத்துல என்ன டவுட்னு அந்த டவுட்டை வந்து என்கிட்ட கேளுங்க. பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டு எனக்கு வந்து சொன்னிங்கனாக்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்கிறதுலே நம்ம சப்ஜெக்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறது ஹிந்தி ஒன்று அப்படிங்கிறது மிஸ் ரொம்பவே யூஸ் நினச்சிட்ருக்கேன். ஏன் உங்களுக்கு நான் ஸ்லோவாக போகிறேன் அப்படின்னாக்கா, எனக்கு லெசன் ஃபாஸ்ட்டாக போகிறது பெரிய விஷயம் கிடையாது, லெசனை முடிச்சிடலாம். ஆனால் நீ புரிஞ்சுட்டு படிக்கணும், ஒரு பாடம் படித்தாலும் நீ புரிஞ்சு படிச்சிருக்கணும். அதுதான் என் மிஸ்ஸுக்கு தேவை. உன்னை எல்லா லெசன்லேயும் எக்ஸசைஸை ப்ரிப்பேர் பண்ணி உன்னை பாஸ் பண்ண வைக்க எனக்கு முடியும். பாஸ் பண்ணுறது மிஸ்ஸோட எய்ம் கிடையாது. என்ன, நீ வந்து லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த டீடியஸான பீரியட்லேயும் மிஸ் எடுக்கிற நம்ம அதர் லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் மிஸ்ஸோடைய வந்து எய்மே. ஸோ அதனால மிஸ் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். லெசன் என்ன எடுக்கலையே, எல்லா சப்ஜெக்ட்லேயும் லெசன்ஸ் எடுத்துட்டாங்க. ஹிந்தி மிஸ் உண்டு, என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் எடுக்காமல் இருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் எல்லா கிளாஸையும் நல்லா வாட்ச் பண்ணி நல்லா நீங்கள் நாலேஜை கெயின் பண்ணிட்டா தான் அடுத்தடுத்த கிளாஸ் போக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகணும் அப்படின்னாக்கா, கிடகட எல்லாசனையுமே என்ன பண்ணிடுவேன், முடிச்சிடுவேன். அதர் கிளாஸஸ் போகிறாங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் ரெகுலராக டச் இருந்துகிட்டே இருக்குது. ஹிந்திங்கும் போது உங்களுக்கு டச் இல்லாமல் இருக்கும். அதனால பேசிக் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. லெட்டர்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வேர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அடுத்து வாங்க. நான் இப்போ இந்த லெசனை முடிச்சிட்டோன்னே லெட்டர்ஸ் கொடுத்துருக்கேன், வேர்ட்ஸ் ரீட் பண்ணுறதை பற்றி ஒரு எக்ஸ்ட்ரா ஜென்ரல் கிளாஸ் ஒன்று உங்களுக்கு நான் கொடுக்க இருக்கிறேன். அதையும் பாருங்கள், அதுக்கப்புறம் தான் அடுத்த கிளாஸ்க்கு நான் போவேன் மிஸ்ஸு, ஓகேவா? இப்போ லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறவங்க ஒரு பாயிண்ட்டு, அவங்க வந்து ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, அதை உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறவங்களோட ஃபுல் நேம் என்ன, வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஹி வாஸ் அன் இங்கிலீஷ் பொயட். இவங்க யாருனாக்க, ஒரு இங்கிலீஷ் பொயட்டு. இவங்களுடைய போயம் படிக்காதவங்களே இருக்க முடியாது. நம்ம இப்போ ஃபிஃப்த்துக்குள்ளே ஷேக்ஸ்பியரோடைய போயம் வரலை அப்படின்னாலும், ஃபர்தர் நீங்கள் ஹையர் கிளாஸ் போகும்போது அவங்களோட போயம் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க ஒரு பொயட், பிளேரைட் அண்டு ஆக்டர். யார், ஷேக்ஸ்பியர். ஹீஸ் ஆஃபன் கால்டு இங்கிலாந்து நேஷ்னல் பொயட். இங்கிலாண்டோடைய தேசிய பொயட் யாருன்னு கேட்டிங்கனாக்க, நம்ம வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான். அவங்களோட நிக் நேம், நம்மளுக்கெல்லாம் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் குழந்தைக்குன்னு பேர் வச்சுருப்பாங்களே, ஒரு நிக் நேம் இருக்கும் இல்லையா? உங்களோட ரெகுலர் நேம் இல்லாமல் செல்லம்மா டேடி மம்மியெல்லாம் ஒரு நிக் நேம் வச்சுருப்பாங்க. அது மாதிரி இவங்களோட நிக் நேம் என்னன்னாக்க, பார்ட் ஆஃப் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ட் ஆஃப் அவன் அப்படிங்கிறத பிஏஆர்டி, பார்ட் ஆஃப் ஏவிஓஎன், அவன் அப்படிங்கிறத இவங்களுடைய நிக் நேம். சரி, இவங்களை எதுக்காக மிஸ் இப்போ சொல்கிறாங்க, இவங்களை சம்மந்தப்பட்ட பாடத்தை பார்க்க போகிறோமா அப்படின்னு கேட்டாக்க, இல்லை. இவங்க ஒரு கோட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கோட்ஸ்.
அதுக்காக அதை உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோங்கிறதுக்கு தான் இவங்களை பற்றி சொல்லியிருக்கேன்ப்பா. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, நியூ ஃப்ரெண்ட்ஸ் மேபி போயம்ஸ். நியூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கலாமா, ஒரு போயமாக இருக்கலாமா, பட் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆல்ஃபாபெட்ஸ். நம்மளுடைய ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார், ஆல்ஃபாபெட்ஸு அப்படிங்கிறாங்க. ஸோ டு நாட் ஃபர்கெட் தி ஆல்ஃபாபெட்ஸ். நம்ம ஆல்ஃபாபெட்ஸை மறக்கலாமா, மறந்துட்டால் நம்மளால ரீட் பண்ண முடியுமா, முடியாது. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, டு நாட் ஃபர்கெட் தி ஆல்ஃபாபெட்ஸ் பிகாஸ் யூ வில் நீட் தம். ஏன்னா உனக்கு அது தேவை. எது தேவை, ஆல்ஃபாபெட்ஸ் தேவை. அதனால் எப்பயுமே ஓல்ட் ஃப்ரெண்டை மறக்கக்கூடாது. டு ரீட் த போயம்ஸ், இந்த போயம்லாம் படிக்கணும்னா உனக்கு எது தேவை, ஆல்ஃபாபெட்ஸ். அதே தான் மிஸ் ஹிந்தியில் உங்களுக்கு சொல்கிறேன், லெட்டர்ஸில் தான் ரொம்ப முக்கியம். அதை மறந்துடாத, அந்த பேசிக் நல்லா படிச்சுனா தான் லெசனுக்குள்ளே நம்ம போக முடியும். ஓகேவா, அதுக்காக தான் சொன்னேன். அதனால தான் இப்போ ஷேக்ஸ்பியர் என்ன உங்களுக்காக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம லெசன் போவோம். பார்த்தீன் நன்ஹே பனே மகான், இந்த லெசன் தான் பார்த்துருக்கோம். டூ பார்ட்டாக பார்த்துட்டோம். இப்போ தேர்ட் பார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா டூ பார்ட் பார்த்து கொஞ்சம் கேப் விட்டதுனால மறந்துருப்பீங்க. அதனால் ஃபாஸ்ட்டாக ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு போயிடுறேன், அதை சம்மந்தமாக எக்ஸசைஸ் தரேன். ஏற்கனவே கடின் சப்த லெசன் நடத்தும் போதே கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போ லெசனை ஒட்டு ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிகிட்டே போகலாம். லக்பக் சத்தர் வருஷ பஹ்லே கி பாத்கை நன்கே நாம் ஏக் நாம்கா ஏக் லட்கா கங்கா தட்பர் உதாஸ் பைட்டாத்தா. கிட்டத்தட்ட 70 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு. நன்கேங்கிற பெயர் கொண்ட ஒரு பையன் என்ன பண்ணார், கங்கை கரையில் அமர்ந்து வருத்தத்தோடு அமர்ந்திருந்தார்னு சொல்லியிருந்தோம். உஸ்கா கர் கங்கா நதிக்கு உஸ் பார்த்தா, அவருடைய வீடு எங்கே இருந்தது, கங்கை நதி கரையில் இருந்தது. அதை கடந்து செல்லணும், அங்கே தான் அவரோட வீடு இருக்குது. உசை கங்கா பார்க்கே ஆப்னே கர் ஜானாத்தா, அவர் கங்கை கரையை கடந்து தான் அவர் வீட்டுக்கு போகணும். நவ்வாலைக்கோ தேனை கீழே உஸ்கே பாஸ் பைசை நகித்தே. அப்போ அந்த கரையை கடக்கும்போது போட்டு வழியாக போவாங்க. அந்த போட்டில் போகிறவங்களாம் என்னது சார்ஜ் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ அந்த சார்ஜ் பண்ணுறதுக்கு இவர்கிட்ட பைசா இல்லை. உஸ்கே சாதியோன்னே கஹா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, நன்கே தும் கியோ உதாஸ்கோ, நீ ஏன் ஒரி பண்ணிக்கிற, ஆவோ வா சுப் சாப் நாவமே பைட் ஜாவோ, அமைதியாக வந்து உட்காந்து நீ பாட்டு போட்டில் போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க. நாவாலைக்கோ பார்த்தா நகி சலேகா, அவர்கிட்ட ஒன்றும் சொல்லாமல் நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. வக்தும் சே பைசை நகி மாங்கேகா, அவர் ஒன்றோ பைசாலாம் ஒன்றும் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நன்கேனைக்காக அந்த நன்கே சிறுவன் சொல்கிறாரு, நகி மை ஐசா நகி கர் சக்தா, நான் அது மாதிரி செய்ய மாட்டேன். ஏக் தனி சாத்திரனேக்ககா, ஒரு நல்லா ரிச்சாக உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிறாரு, சல் நாவமே பைட் வா, போய் அந்த நாவில் போய், நாவில் என்னது போட்டில் போய் உட்காரு. மை துமாரி மதத் கருங்கோ, ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பாலக்னே ககா, அந்த குழந்தை சொல்லுது, தன்யவாத், தேங்க்யூ, மை எட் பி நகி கர் சக்தா, நான் இது மாதிரிலாம் செய்ய மாட்டேன். பாலக் வகிம் பைட்டாரகா, அந்த குழந்தை அங்கே உட்காந்துட்டுருக்கு. வாரணாசிக்கே பாஸ் கங்கா காஃபி சவுடி தீ, வாரணாசிக்கு அருகில் அந்த கங்கை நதியானது அங்கே பறந்து விரிந்திருக்கிறது. உசே தைர்கர் பார்க்கர்னேக்கே ஹிம்மத் கிசிக்கோ நகி கோத்தி, அதை வந்து ஸ்விம் பண்ணி போகக்கூடிய தைரியம் யாருக்குமே இல்லை. பர் நன்கே பகலேகி நிச்சய கர்ச்சு காத்தா, ஆனால் ஃபஸ்ட்டாக என்ன பண்ணிட்டார் அந்த சிறுவர், அதை கடந்து போக டிசைட் பண்ணிட்டாரு. ந தோ மை பினா பைசே தியே நாவப்பர் பைட்டுங்கா நகி கிசி செய் சகாயதா லூங்கா, அவர்கிட்ட என்னது படகில் போகிறதுக்கு அவர்கிட்ட காசும் இல்லை, ஆனால் யாராவது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா அந்த ஹெல்ப் அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவும் அவர் ரெடியாக இல்லை. மை கங்கா தைர்கர் பார்க்க வருங்க, நான் கங்கையை கடந்து நான் சென்று விடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நன்கே தட்பர் அக்கீலே பைட்டாத்தா, நன்கே என்ன பண்ணுறாரு அந்த கரையிலே தனியாக அமர்ந்திருக்காரு. ஷாம் ஹோனிலகி, மாலை நேரம் வந்துவிட்டது. சாரோ ஓர் அந்தேரா சானிலகா, நாலா பக்கமும் இருட்டிடுத்து. நன்கேனே கப்படே உதார்கர் கட்ரி பாந்தி, அவர் உசு சிற்பர் கஸ்கர் பாந்து தியா, உடனே அவர் என்ன பண்ணுறாரு தன்னோட ஷர்ட்டை கட்டி அப்படி நல்லா கட்டி அது தலையில் வச்சு கட்டிட்டு இருக்காரு. ஃபிர் கங்காக்கோ பிரணாம் கியா, அவர் பாணினை கூதுபடா, கங்கையை வணங்கி அப்படியே தண்ணியில் அப்படியே ஜம்ப் பண்ணி குதிக்கிறாரு. கண்டேமே தைர்கர் வகு தூசரே கினாரே பகுஞ்சிக்கையா, அவர் கப்படே பதில்கர் கருக்கி ஊர் செல்படா. கண்டேமே தைர்கர் அந்த அந்த டயத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அதில் ஸ்விம் பண்ணி அடுத்த கரையை போய் அடைகிறாரு.
கப்படை பதில்கர் கர்கி ஊர் செல் படா ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வீட்டு பக்கமாக போயிட்டாரு. பச்சோம் கியா தும்கோ மாலும் கை, குழந்தைங்களே உங்களுக்கு என்னன்னு தெரியுதா? எக் சாகசி பால கவுந்தா, இந்த சாகசம் பண்ண அந்த நன்கே அந்த குழந்தை யாருன்னு சொல்லுங்க. வகை ஹமாரே நேத்தா லால் பகதூர் சாஸ்திரி, அவர் தான் நம்முடைய தலைவர் லால் பகதூர் சாஸ்திரி. லால் பகதூர் சாஸ்திரி ஹமாரி தூசரே பிரதான் மந்திரி தி. லால் பகதூர் சாஸ்திரி யார்? நம்முடைய இரண்டாவது பிரைம் மினிஸ்டர், செகண்ட் பிரைம் மினிஸ்டர். உன்கா ஜென்ம 2 அக்டோபர் 1904 முகல்சராய் மே ஹோவா தான். அவருடைய பிறப்பு அக்டோபர் 2, 1904 முகல்சராயில் பிறந்திருக்காரு. உன்கே ஜீவன்க ஆதர்ஷத்தா சாதா ஜீவன் உச்ச விச்சார், அவருடைய வாழ்க்கை மிகவும் மதிப்புக்கும் மரியாதைக்குரியதாக இருந்தது. சாதா ஜீவன் உச்ச விச்சார், சாதாரண வாழ்க்கை ஆனால் உயர்வான எண்ணங்கள் கொண்டதாக அவருடைய வாழ்க்கை இருந்தது. உன்கா சுபாவ் அவர் விவகார் கோமல்தா, அவருடைய கேரக்டரும் செயல்களும் மிகவும் மென்மையானதாகவும் அனைவரும் விரும்பக்கூடியதாகவும் இருந்தது. உன்கே பிரதான் மந்திரி பண்ணே கே பாத் பாகிஸ்தான் கே சாஷகோனே சோச்சா ஜிஸ் தேஷ் கே பிரதான் மந்திரி சாஸ்திரிஜி ஜெய்சா ஹோ உசே ஹம் ஆசானி சே ஹரா தேங்கே. அவர் பிரதம மந்திரி ஆனதுக்கு பிறகு பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்கள்லாம் யோசித்தாங்களாம், இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியான சாஸ்திரிஜி வந்து எப்படி இருக்கார், அவர் நம்ம ரொம்ப எளிமையாக நம்ம என்ன பண்ணலாம், தோற்றுவிடலாம், அவரை தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஐசா சோச்கர் உன்கொனை லடாயி சேட்தி, இப்படி யோசிச்சு தான் அவங்க வந்து இந்தியாவோட சண்டை போட்டாங்க. லேக்கின் சாஸ்திரிஜி வஜ்ர சேபி கடோர்ஹை பிஜிலி சேபி அதிக் தேஜ்ஹை. ஆனால் சாஸ்திரிஜி என்ன பண்ணார், மிகவும் கடுமையானவராக நடந்தார். பிஜிலி சேபி, பிஜிலினா மின்சாரம், மின்சாரத்தை விட அதிகமாக விரைவாக செயல்பட்டார். யுத்தமே பாகிஸ்தானுக்கு புரி தர காரணப்படா அவர் பாரத் கேசா சம்ஜோதா காரணப்படா, யுத்தத்தில் பாகிஸ்தானுடைய தவறான எண்ணங்கள் அனைத்தும் தோற்கடிக்கப்பட்டது. பாரத் கேசா சம்ஜோதா காரணப்படா பாரதத்தை பற்றி நன்றாக புரிய வைத்தார். சாஸ்திரிஜி தேஷ் கேலியே ஜே அவர் தேஷ் கேலியே மறே, சாஸ்திரிஜி நாட்டுக்காகவே வாழ்ந்து நாட்டிற்காகவே உயிர் துறந்தார். பாகிஸ்தான் கே சம்ஜோதே கே பாத் 11 ஜனவரி 1966 ஈகோ தாஷ்கந்த் ரூஸில் உள்ளது மே அச்சானக் உன்கி மிருத்யு ஹோ கயி. அப்புறம் என்ன பண்ண, நாட்டுக்காகவே வாழ்ந்து நாட்டுக்காக உயிர் திறந்தார். பாகிஸ்தானுடைய பிரச்சனைகளுக்கு பிறகு 11th January 1966 தாஷ்கண்டில் திடீரென்று அவர் இறந்து போனார். சாந்திக்கே புஜாரி அமைதியை போற்றுபவர், யுத்தக்கே விஜேதா யுத்தத்தில் வெற்றி கண்டவர் அப்படிங்கிற வடிவத்தில் தான் அவருடைய பெயர் இன்றும் அழியாத ஒன்றாக நமக்கும் இருக்கிறது. இதுதான் நம்முடைய லெசனு. இதை ஏற்கனவே 2 times நான் உங்களுக்கு ஹாஃப் ஆஃபாக நடத்தி அதோடய ஹார்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த 2 exercise பார்க்க இருக்கிறோம். இப்போ நம்ம 2nd exercise பார்க்க இருக்கோம். 1st exercise நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கடின் சப்த பார்த்துருப்போம், ஹார்ட் வேர்ட்ஸ் பார்த்துருப்போம். ஒவ்வொரு ஹாஃப் லெசன் நடத்தும் போதுமே நான் கடின் சப்த கொடுத்துருந்தேன், அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எதுக்காக கடின் சப்த கொடுக்குறோம் அப்படின்னா லெசன் உங்களுக்கு ரீட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடின் சப்த கொடுக்கறது. அதனால் லெசன் நடத்துகிறத கவனிச்சுட்டு உடனே கடின் சப்த படிங்க, அதை படித்து நல்லா எழுதி பார்த்துருங்க. பார்த்துட்டு டிக்வோர்ட்ஸாக நீங்களே மிஸ் சொல்கிற மாதிரியே நான் கிளாஸில் நடத்தினேன் இல்லையே, அதை மிஸ் டிக்வோர்ட்ஸாக சொல்கிறதா வச்சு நீங்கள் எழுதி பார்த்து பிழையில் திருத்தி பாருங்கள். அப்போ தான் டெஸ்ட்டப்போ மிஸ்ஸிங் லெட்டராகவோ எப்படி நம்ம கொடுக்குறோமோ அப்போ உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இப்போ 2nd exercise பார்க்குறோம். 2nd exercise என்ன அப்படின்னா அங்கிரேஜி அர்த்தம். அங்கிரேஜி அர்த்தம் என்ன, இங்கிலீஷ் மீனிங், ஹிந்தி வேர்டுக்கு இங்கிலீஷ் மீனிங். நவ்வாலா, நவ்வாலானா யாரும் சொல்லியிருக்கோம், போட்மேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நவ்வாலானா போட்மேன். சாதி, சாதினா ஃப்ரெண்டு, சாதினது ஃப்ரெண்டு, மித்திரனாலும் ஃப்ரெண்டு தான். ஹிம்மத் அப்படின்னா கரேஜ், ஹிம்மத்னா கரேஜ். சுப்சாப் அப்படின்னா சைலண்ட், அமைதியாக இருக்கிறது. உதாஸ்னா சேட், உதாஸ்னா சேட். கப்படா அப்படின்னா ட்ரெஸ்ஸு, நம்ம அணிந்து கொள்கிற ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸு கிளாத்து அதெல்லாம் என்னென்னு சொல்கிறோம், கப்படா அப்படின்னு சொல்கிறோம். பதல் அப்படின்னா சேஞ்ச், பதல்னா சேஞ்ச். ஃபஸ்ட்டு ஒன் நவ்வாலா போட்மேன், சாதி ஃப்ரெண்ட்,
Himmat, courage. Chup chop, silent. Udaas, sad. Kapda, dress. Badal, change. Next one, 8th one irukku. Pradhan Mantri. Pradhan Mantri na Prime Minister. Pradhan Mantri na Prime Minister. Rashtrapati. Rashtrapati na President. Rashtrapati na yaru? President. Yuddha allana Ladai. இந்த ரெண்டு வேர்டில் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வார் அப்படின்னு அர்த்தம், சண்டை. பிரசித்த அப்படின்னா ஃபேமஸ், புகழ்பெற்ற. பிரசித்தன ஃபேமஸ், புகழ்பெற்ற. கஜப் அப்படின்னா ஒண்டர்ஃபுல். கஜப்னா ஒண்டர்ஃபுல். லக்பக் அப்படின்னா அபவுட், கிட்டத்தட்ட. லக்பக்னா அபவுட், அதை பற்றி அப்படிங்கிற மாதிரி. 8th பிரதான் மந்திரி, பிரைம் மினிஸ்டர். ராஷ்டிரபதி, President. Yuddha allana Ladai, war. Prasiddha, famous. Gajab, wonderful. Lakbak, about. Okay. அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த இங்கிலீஷ் மீனிங்ஸ் இருந்துச்சுல்ல, அந்த வேர்ட்ஸ்லாம் ஒரு இமேஜோடு நம்ம பார்க்க இருக்கோம். பிக்சரோட நம்ம அந்த எக்ஸாம்பிள்ஸை பார்க்குறோம். இப்போ நாவ் வாலானா போட்மேன். என்ன பண்ணுவாங்க? படகு ஓட்டக்கூடியவங்கள தான் போட்மேன் சொல்கிறோம். ஒரு கரையிலிருந்து அடுத்த கரைக்கு செல்லும்போது போக்குவரத்து வசதி இல்லாத சமயத்தில் போட்டை யூஸ் பண்ணுவாங்க. நீர்வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? வாட்டர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன, போட்மேன். அவங்களுக்கு ஹிந்தியில் என்ன பேர்? நாவ் வாலா. இப்போ நம்மளுடைய பாடத்தில் நன்கே லெசனில் என்ன, போட்மேன் எங்கே வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நன்ஹே வந்து தன்னுடைய வீட்டுக்கு செல்கிறதுக்கு இருப்பார். அப்போ செல்லும்போது அவரிடம் இந்த போட்டில் கொடுக்கறதுக்கு பைசா இருக்காது. இப்போ நம்ம பஸ்லலாம் போகும்போது பைசா கொடுத்து போகிறோம். ஆட்டோ போனோம்னா பைசா கொடுத்து போகிறோம். ஏதாவது வெஹிக்கிள்ஸில் போகும்போது நம்மளுடைய ஓன் வெஹிக்கிள் இல்லாத பட்சத்தில், வேறு வெஹிக்கிள், பொதுவான பப்ளிக் வெஹிக்கிள்ஸில் போகும்போது நம்ம பைசா கொடுத்து போகிறோம் இல்லைங்களா? அப்போ அது மாதிரி நம்ம நன்கே வந்து அவங்க வீட்டுக்கு போகணும், அடுத்த கரைக்கு போகணுனாக்க போட்டில் போகணும். போட்டில் போகிறதுக்கு பைசா கொடுத்து போகணும். அப்போக்கு அவர்கிட்ட பைசா இல்லாதனால என்ன பண்ணார், அவர் படகு சவாரி செய்ய தயாராக இல்லை. அந்த நதிக்கரையிலேயே அமர்ந்து விட்டார். ஓகேவா? போட்டை ஓட்டுறவங்க யாருப்பா? போட்மேன். அந்த போட்மேனை இங்கிலீஷில், ஹிந்தியில் என்ன சொல்கிறோம்? நாவ் வாலா. நாவ்னா போட்டு, வாலானா அந்த ஓட்டக்கூடிய மனிதர். நாவ் வாலான போட்மேன். ஓகேவா? நெக்ஸ்ட், சாதி அப்படிங்கிற ஒரு வேர்டு பார்த்தோம். சாதினா ஃப்ரெண்டு. சாதினையாவது ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டை பற்றி நிறைய திரைப்பட பாடல்கள்லாம் பார்த்துருப்பீங்க. என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான் அப்படின்லாம் பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? நிறையவே இருக்குது நண்பர்களை பற்றி பாடல்கள் கேட்குறதுக்கு. ஓகேவா? நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம மகாபாரதத்தில் கர்ணன், துரியோதன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு குழந்தைகிட்ட கேட்டேன், ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்கு. நான் இப்போ நடப்பு நிகழ்வில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா, மகாபாரதத்துலேருந்தே நிறைய எக்ஸாம்பிள்ஸை சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அது மாதிரி சிறந்த நண்பர்களை நம்ம உதாரணமாக எடுத்து பார்க்கணும். நாமும் அதை போன்று சிறந்த நண்பர்களாக இருக்க வேண்டும். அந்த நண்பர் அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம், ஹிந்தியில் சாதின்னு சொல்கிறோம். நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துரு நண்பர்களுக்கு மகாபாரதத்தில் கர்ணரையும் துரியோதனையும் கொடுத்துருக்கோம். துரியோதனுக்காக தன் உயிரையே துறக்க முன் வந்தவர் கர்ணர் இல்லைங்களா? சரி, ஸோ அது சிறந்த நட்பு, அதுக்கு உதாரணமாக கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்களுக்கு சிறந்த நட்புகளை உதாரணமாக எழுதி மிஸ் நேரில் பார்க்கும்போது காமிக்கலாம்ப்பா. ஓகே, நட்பு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம், ஹிந்தியில் என்னென்னு சொல்கிறோம்? சாதி. ஓகேவா? நாவ் வாலானா போட்மேன், சாதினா ஃப்ரெண்ட். அடுத்த பக்கம் ஹிம்மத். ஹிம்மத்னா கரேஜ்னு அர்த்தம். ஹிம்மத்னா கரேஜ்னு அர்த்தம், தைரியம் அப்படின்னு. இந்த பிக்சரில் பார்த்தீங்களா, ஒரு அங்கிள் இந்த ராக்லேருந்து அந்த ராக்குக்கு ஜம்ப் பண்ணுறாங்க. நடுவில் கேப் இருக்குது. நம்ம இங்கேருந்து மழை தண்ணி வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல தண்ணி தேங்கியிருக்கும். ஒரு சின்ன அளவில் ஒரு குட்டை போல் தண்ணி தேங்கியிருக்கும். அந்த குட்டையை கொஞ்சோண்டு தாண்டறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்? அவ்வளோ யோசிப்போம், அவ்வளோ பயப்படுவோம்.
ஐயோ வழுக்கி விட்டுறதும் ஸ்லிப் ஆகிடுறதும் இல்லை காலில் அதில் விட்டுருவோமோ அப்படின்னு எவ்வளோ யோசிக்கிறோம் இல்லைங்களா. ஆனால் இவங்க பாருங்களேன், இந்த ராக்லேருந்து அந்த ராக்குக்கு ஜம்ப் பண்ணுறாங்க, நடுவில் கேப் இருக்குது, அந்த கேப்பில் ஒரு சி கூட இருந்திருக்கலாம் மேபி, சரிங்களா. இல்லை கீழே வந்து ஆர்டினரி ஃப்ளோராகவே கூட இருந்திருக்கலாம். இருந்தாலும் ராக் டு ராக் வந்து ஜம்ப் பண்ணுதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கரேஜ் இருந்தால் தான் பண்ண முடியும் இல்லைங்களா. நம்ம லெசனில் ஒரு கரேஜ் இருந்தது, நம்ம லெசனுடைய ஹீரோ ஒரு கரேஜான வேலையை செஞ்சார். என்னது, இந்த நதிக்கரையை, அந்த நதிக்கரையை வந்து என்னது யாருமே நீந்தி செல்ல முடியாது. ஆனால் நம்ம லெசனுடைய ஹீரோ நன்கே என்ன பண்ணார், அதை வந்து சரியான நேரத்தில் கடந்து போனார் இல்லையா. நன்கே பனை மகான் இருக்கார் இல்லையா, அந்த சோட்டா நன்கா என்ன பண்ணார், அந்த நதிக்கரையை, கங்கா நதிக்கரையை கடந்து தன்னோட வீட்டுக்கு போனார். தைரியமாக சின்ன வயசுலேயே தைரியமாக சென்றார். அது மாதிரி நாமளும் எந்த செயலை செய்யும் போதும் தைரியமாக செயல்படணும், கோழையாக இருக்கக்கூடாது, தைரியமாக இருக்கணும், சரிங்களா. அதுக்காக தான் இந்த வேர்டு கொடுத்துருக்குறாங்கப்பா. தைரியம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம், கரேஜ்னு சொல்லுவோம். அந்த கரேஜை ஹிந்தியில் என்ன சொல்லுவோம், ஹிம்மத்துன்னு சொல்கிறோம், ஹிம்மத்துன்னு சொல்கிறோம். எதையுமே தைரியமாக எதிர்த்து செயல்படணும், போராடணும், வெற்றி பெறணும், ஓகேவா. அடுத்த வேர்டாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா சுப் சாப். அடுத்து என்ன வேர்டு, சுப் சாப். சுப் சாப்னா என்ன, சைலண்ட்னு அர்த்தம். சுப் சாப்னா என்னதுப்பா, சைலண்ட், சைலண்ட்டாக இருங்க, அமைதியாக இருங்க. கிளாஸில் பேசிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, என்ன சொல்லுவாங்க, சுப் சாப் ரகோ, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் பூஜை அப்படிலாம் நடத்துகிறாங்க, யாராவது சுவாமிஜி வந்து பூஜைகள்லாம் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோ, அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்ருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அப்போ தான் பேசுவோம். அந்த நேரத்தில் பேசலாமா, அப்புறம் அவங்க பேசுகிற மந்திரங்கள் நம்ம காதில் விழுவுமா, விழாது. அப்போ எப்படி இருக்கணும், சுப் சாப் பைட்டு, அமைதியாக இருக்கணும். அவங்க சொல்கிற மந்திரங்கள்லாம் நம்ம காதில் வாங்கணும், அதோட நன்மைகள்லாம் அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா. பொதுவான இடங்களில் நூலகங்களில் போய் உட்காந்தோம்னா, நூலகம்னா என்னது, லைப்ரரி, லைப்ரரி போய் நம்மளுக்கு தேவையான புக்ஸ் எடுத்து படிக்க போகிறோம். படிக்கும்போது நல்லா சத்தமாக படிக்கலாமா, லவுடடாக ரீட் பண்ணலாமா, புக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, அமைதியாக தான் ரீட் பண்ணுவோம். ஏன்னா நம்மளை போகிற நிறைய பேர் வந்திருப்பாங்க, அண்ணன் அக்கா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருப்பாங்க, எல்லோரும் படிப்பாங்க. அப்போ எல்லோரும் லவுடாக ரீட் பண்ணாக்க ஒருத்தரோடது ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியுமா, முடியாது. அப்போ என்ன பண்ணும், அமைதியாக ரீட் பண்ணும். நூலகத்தில் போனால் எப்படி இருக்கணும், அமைதியாக இருக்கணும். டெம்பிள்குள்ளே போனால் எப்படி இருக்கணும், அமைதியாக இருக்கணும், சரிங்களா. சர்ச்சுக்குள்ளெல்லாம் போய்ப்பாருங்களேன், அமைதியாக போவாங்க, அமைதியாக வருவாங்க. தர்காவுக்குள்ளே போகும்போதும் அப்படி தான், மோஸ்ட்லி வெளில ஷாப்பிங் சென்டரில் சவுண்டு இருக்கும், உள்ளுக்குள்ளே போகும்போது என்ன, அதெல்லாம் அமைதியாக இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய கோயில்களில் மந்திர்களில் போகும்போது என்ன பண்ணும், அமைதியாக போகணும், சுவாமியை அமைதியாக வழிபட்டு அமைதியாக வரணும். தியான கூடங்களில் போய் சத்தம் போடலாம் பாப்பா, ஹாயாக பேசிகிட்டு இருக்கலாமா, மெடிடேஷன் பண்ணுறாங்கல்ல, சத்தம் போடக்கூடாது, அமைதியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணும், மனம் ஒரு நிலைக்கு வரணும். அப்போ எப்படி இருக்கணும், சுப் சாப் பை டூ, அமைதியாக உட்காந்து தியானம், கண்ணை மூடி தியானம் பண்ணும். ஓ என்ன நம்ம மனதில் நினைக்கிறோமோ அந்த ஒரு செயலை நினச்சிட்டு என்ன பண்ணும், அமைதியாக கண்மூடி உட்காந்துருக்கணும். அப்படியே தூங்கிடக்கூடாது, அண்ணா. நம்ம நினைக்கிற செயலை மனதில் நினச்சிட்டே, நம்ம யாரை வழிபடுறோமோ அவங்கள ஒண்டியும் நினச்சிட்டு நம்ம செயல்களில் கவனமாக இருக்கணும், ஓகேம்மா. ஓகே, இப்போ அமைதிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் சைலண்ட், ஹிந்தியில் என்னது, சுப் சாப் அப்படின்னு வேர்டு. அடுத்த வேர்ட் பார்க்கலாமா, உதாஸ். உதாஸ்னா சேடு, உதாஸ்னா என்னது, சேடு, வருத்தமாக இருக்கிறது. ஏன் வருத்தப்படுறோம், நல்லா படிச்சிருக்கோம், மார்க் வாங்க முடியல, வருத்தப்படுறோம் இல்லையா. புரிஞ்சு படித்தோம்னா இந்த வருத்தமே இருக்காது, வருத்தத்துக்கான வேலையே இல்லை, ஓகேவா. அதனால் என்ன பண்ணும், எந்த ஒரு செயல் நல்லா புரிந்து செயல்படணும். நமக்கு தேவையான ஒரு பொருள் நம்ம கைவிட்டு போனால் வருத்தப்படுவோம், சரிங்களா. நம்மால் ஒரு செயல் செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா வருத்தப்படுவோம், சரிங்களா. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம நன்கே வந்து என்ன பண்ணார், சேடாக உட்காந்துருந்தார். எங்கே, கங்கா நதிக்கரையில். ஏன், இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு நம்ம வீட்டுக்கு போகணும், நாவில் போகணும். அந்த நாவில் போகிறதுக்கு அவர்கிட்ட பைசா இருக்குன்னா, பைசா இல்லை, அதனால் சேடாக உட்காந்துருந்தார்.
ஆனால் ஃப்ரெண்ட்ஸு ஹெல்ப் பண்ணுறேன்னாங்க, இல்லை நான் வாழாட்டையும் ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துக்கலாம்னு நினச்சாங்க. அதெல்லாம் அவர் அக்செப்ட் பண்ணிக்க தயாராக இல்லை, நம்மக்கிட்ட காசு இல்லைங்கிறத நினச்சி அவர் வருத்தப்பட்டார், அவ்வளோதான். சரிங்களா? ஆனாலும் இருந்தாலும் அவர் ஹிம்மத்தோட தைரியத்தோடு அந்த நதிக்கரையை கடந்து சென்றார். ஓகேவா? வருத்தம்ங்கிற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் சேட், ஹிந்தியில் உதாஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேர்ட் இதான் உதாஸ், சேட். நெக்ஸ்ட்டு வேர்டு கப்டா ட்ரெஸ், கப்டா ட்ரெஸ் ஆடைகள் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபெஸ்டிவல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நியூ ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே நேரம் கஷ்டமான சூழ்நிலைகள் வருது, அப்படின்னா வெள்ளம் வந்துருச்சு அப்படிலாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அப்போ ஆடைகள்லாம் நிறைய பேர் ஹெல்ப் கொடுத்து உதவி பண்ணுவாங்க, அது மாதிரி செய்யலாம். அப்போ என்ன கொடுப்போம், ஆடைகள் கொடுப்போம். நம்ம வீட்டில் இருக்கிறது நம்மளுக்கு பத்தாதது, இல்லை நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, நம்ம லெசன் ஓரியண்டடாக கப்படா வந்தோம் அப்படின்னாக்க, நன்கே வந்து அந்த நதிக்கரையில், எந்த நதிக்கரையில், கங்கை நதிக்கரையில் ஸ்விம் பண்ண போனார். அப்போ ஸ்விம் பண்ணும்போது என்ன பண்ணார், தன்னுடைய மேலாடையை கழட்டி என்ன பண்ணார், மேலாடையை கழட்டி தன் தலையில் வச்சு இறுக்கி கட்டிட்டார். கட்டிட்டு என்ன பண்ணார், அந்த நதிக்கரையில் போய் ஸ்விம் பண்ணார், செஞ்சார் இல்லையா? இப்போ அந்த இடத்துல ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நதிக்கரையில் நீந்தி போனார். ஏன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணணும், நனைஞ்சு போயிடும், வேறு சட்டை இல்லை, வீட்டுக்கு போகும்போது நனைஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது, கோல்டு வந்துடும், ஃபீவர் வந்துடும், அதெல்லாம் பல இதையும் யோசித்து சட்டை நம்ம நீந்தும்போது தலை இப்படி மேலே தூக்கினாப்புல தானே ஸ்விம் பண்ணுவோம், அதுக்காக தான் அந்த சட்டையை கட்டி என்ன பண்ணார், தலையில் வச்சு கட்டிட்டார். அந்த ஆடைகள் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் ட்ரெஸ்ஸு, ஹிந்தியில் கப்டா, ஹிந்தியில் என்னது, கப்டா. அடுத்த வேர்ட் பார்ப்போம், பதில். பதில்னா சேஞ்ச், பதில்னா சேஞ்ச், மாற்றம் அப்படின்னு அர்த்தம். இயற்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது, நம்மளுக்கே தெரியும். திடீர்னு ரெயின் வரும், திடீர்னு என்ன, வின்டர் சீசன் நல்ல பயங்கர ஷிவரிங்காக இருக்குது, ஈவினிங் என்ன பண்ண பயங்கர ஷிவர் ஆகிடுது. டே டயத்தில் பார்த்தா ஒரு நேரம் ரெய்னியாக இருக்குது, ஒரு நேரம் என்ன பண்ணுறது, சம்மம் இது சன்ரைஸ் வந்துடுது, இல்லை வெயில் வருது. எப்படா வெயில் வரும், பயங்கர குளிராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ இந்த வின்டர் சீசனில் என்ன நினைக்கிறோம், வெயில் வரணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் வின்டரில் என்ன பண்ணுது, ரெயின் வந்துட்டுருக்குது, அடிக்கடி நம்மளுக்கு ரெயின் வந்துட்டுருக்கு. இந்த சேஞ்சஸ், நேச்சரில் ஏற்படுற சேஞ்சஸ் இருக்குது இல்லையா, அந்த சேஞ்சை தான் ஹிந்தியில் என்ன பண்ணுறோம், பதில். அப்போ ஒரு பொருளை கடையில் வாங்குகிறோம், மாற்றி வாங்கிட்டோம் அப்படின்னாக்க அதை போய் மாற்ற சொல்கிறோம், அந்த மாற்றுறதுக்கும் பதில் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு பதில் அப்படிங்கிற ஹிந்தி வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். மாற்றுதல் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் சேஞ்ச், ஹிந்தியில் பதில். நான் நேச்சரை உங்களுக்கு போட்டிருக்கேன், பதிலுடைய நேச்சருடைய சேஞ்சஸ் சொல்கிறதுக்கு, ரெயினாக இருக்குதா, வின்டர் சீசனில் ஷிவராக இருக்குதா, இல்லை வந்து சன்ரைஸ் வந்துட்டு எப்படி இருக்குது நம்மளுக்கு, இல்லை ஹீட்டாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியறதுக்காக, நேச்சரை போடணுமேங்கிறதுக்காக இந்த பாதலில் போட்டிருக்கேன். பாதல்னா மேகம், பதில்னா சேஞ்ச். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேர்ட் பார்ப்போமா, பிரதான் மந்திரி. பிரதான் மந்திரி அப்படின்னா யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். பிரதான் மந்திரினா பிரைம் மினிஸ்டர். இப்போ நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யார், மிஸ்டர் நரேந்திர மோடி, ஹானரபிள் நரேந்திர மோடி ஜி அவர்கள். ஓகேவா? இவங்க தான் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர். நம்ம லெசனில் பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்க யார், அந்த நன்கி லால் பகதூர் சாஸ்திரி அவங்க. அவங்க என்ன, அக்டோபர் 2nd பிறந்தாங்க, 1904 பிறந்தவங்க, முகல்சராயில் இருந்தாங்க. அவங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு மற்றொருத்தருடைய பிறந்தநாள் வருது, அது யாருன்னு கேட்டிங்கன்னா காந்திஜி அவர்களுடைய பிறந்தநாளும் நம்ம அக்டோபர் 2nd அன்னைக்கு தான் செலிப்ரேட் பண்ணுறோம். அதனால் அவர் தன்னுடைய பிறந்தநாளை வந்துட்டு அவங்க பிறந்தநாளை ஷேர் பண்ணி கொண்டாடுறாரு. ஓகேவா? இவங்க வந்து நம்மளுடைய 2nd பிரதம மந்திரியாக இருந்தார், யார், லால் பகதூர் சாஸ்திரி. அவங்கள பற்றி தான் நம்ம லெசனில் படித்தோம். ஓகேவா? இவங்க தான் நம்ம இந்தியாவோட 2nd பிரதம மந்திரி. நேருஜிக்கு அடுத்து ஒரு ஆக்டிங் பிரதமர் இருந்தாங்க, இருந்தாலும்
லிஸ்ட்டில் செகண்டாக வரவங்க யார்? நம்மளுடைய லால் பகதூர் சாஸ்திரி. தற்பொழுது நம்ம இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடியவங்க யாருன்னா நரேந்திர மோடி. அவங்க நிறைய நல்ல செயல்கள் எல்லாம் மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் நாட்டுக்கும் ஆற்றிக்கொண்டே இருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்த வேர்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா ராஷ்டிரபதி. ராஷ்டிரபதி அப்படின்னா பிரசிடெண்ட். ராஷ்டிரபதினா யார்? பிரசிடெண்ட். நம் நாட்டினுடைய இந்திய நாட்டின் தலைவர் அவங்க. நம்முடைய இப்போ நம்முடைய இந்தியன் பிரசிடெண்ட் யார் அப்படின்னீங்கன்னாக்க ஹானரபிள் ராம்நாத் கோவிந்த்ஜி அவங்க. சரிங்களா? இதை வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பிரசிடென்ட்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க. இவங்க நம் நாட்டினுடைய தலைவராக இருக்கிறாங்க. ஓகேங்களா? முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்ப்போமா? அடுத்தது யுத்த லடாய். யுத்தனாலும் வார் தான், லடாயினாலும் வார் தான், போர். சரியா? ஒரு நாட்டிற்கும் மற்ற நாட்டிற்கும் இடையில் நடைபெறக்கூடிய சண்டை தான் வார் அப்படின்னு சொல்கிறது, போர்னு சொல்கிறது. சரிங்களா? இந்த இப்போ ரீசெண்டாக கூட இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார் நடக்க இருக்குது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் நடக்க, அதுக்கான முன்னெச்சரிக்கைகள்லாம் ஈடுபட்டிருந்தது நம்மளுடைய தாய் திருநாடு. ஓகேவா? அந்த வார் தான் என்னென்னு சொல்கிறோம், யுத்தம். யுத்தம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம மகாபாரதத்திலாம் யுத்தம் பார்த்துருப்போம். எதுக்காக? தன்னுடைய நாட்டை பங்கிட்டுக் கொள்வதற்காக யுத்தம்லாம் செஞ்சாங்க பார்த்துருப்போம். அடுத்து ராமாயணத்தை பார்த்துருப்போம். இது மாதிரி பல இதிகாசங்கள்லேருந்தே நம்ம இன்றைய வரலனது யுத்தங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கோம். அந்த யுத்தங்களுக்கு இங்கிலீஷில் வார்னு பேர், ஹிந்தியில் யுத்த அல்லனா லடாயி, சண்டையிடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் யுத்த அல்லது லடாயி வார். நெக்ஸ்ட் வேர்டு என்ன பார்க்குறோம்? பிரசித்த. பிரசித்த அப்படின்னா ஃபேமஸ், புகழ்பெற்ற. பிரசித்தனா என்னையாது? ஃபேமஸ், புகழ்பெற்ற அப்படின்னு அர்த்தம். அப்போ புகழ் பெற்றது அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், சிறந்த விஷயத்தை தான் புகழ்பெற்ற விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். நான் இங்கே புகழ் பெற்றவங்க அப்படிங்கிறதுல கிரண்பேடி அவர்களை போட்டிருக்கேன், ஹானரபிள் கிரண்பேடி. இவங்க இப்போ பாண்டிச்சேரியுடைய ஆளுநராக இருக்கிறாங்க. இவங்க சிறந்த சமூக சேவகி, நல்ல பல உயர் பதவிகள்லாம் பெற்றவங்க. இன்றைக்கும் அவங்க நல்ல ஒரு சிறந்த பதவியாக பதவியில் இருந்து மக்களுக்கு சேவையாற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஓகேவா? இவங்கள மேல நம்மளுடைய 7 ஃபெமிலியர் விமன்ஸ்ன்னு போட்டோம்னா அவங்களோட நேமில் வந்து இவங்க கிரண்பேடி அவங்களோட நேம் வருதுப்பா. அந்தளவுக்கு ரொம்ப புகழ்பெற்று இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க, அதில் ஒன் ஆஃப் த விமனாக இவங்க இருக்காங்க. மேரிகோம் அது மாதிரி நிறைய பேரை சொல்லிகிட்டு இருக்கலாம்ப்பா. ஸோ எதுக்கு அப்படின்னாக்கா, அவங்க செய்த செயல்களால் தான் அவங்க புகழ் பெற்றிருக்கிறாங்க. மக்களுக்கு ஆற்றிய செயல்களால் அவங்க புகழ் பெற்றிருக்காங்க. நாமும் சிறந்த செயல்களை பெற்று இவங்க மாதிரி நல்ல சிறந்த ஃபெமிலியராக வரணும். அந்த ஃபெமிலியராக வர்றது தான் ஃபேமஸ்னு சொல்கிறோம். அந்த ஃபேமஸ்ங்கிற வேர்டுக்கு ஹிந்தியில் என்ன அப்படின்னா பிரசித்த. ஃபேமஸ்க்கு ஹிந்தியில் என்னது? பிரசித்த. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா கஜப். கஜப்னா ஒண்டர்ஃபுல். கஜப்னா ஒண்டர்ஃபுல், மிகவும் அழகான, அப்படி பார்க்க தகுதாது. அது மாதிரி வேறு எதுவுமே பார்க்க முடியாது அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஒண்டர்ஃபுல், ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு தான் ஹிந்தியில் என்னது? ஒண்டர்ஃபுல். இது மாதிரி நிறைய இயற்கை பகுதிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஹில் ஸ்டேஷன்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். நேச்சர்லாம் பார்க்கறது ஒண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் அந்த ஒண்டர்ஃபுல்க்கு ஹிந்தியில் என்னென்னா கஜப் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படிங்கன்னா லக்பக். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம்? லக்பக். லக்பக்னா அபவுட். லக்பக்னா அபவுட், கிட்டத்தட்ட, இல்லை அதை பற்றிய அப்படின்னு. இப்போ ஒரு செய்தி எடுத்துட்டோம்னா அதை பற்றி பார்க்கும்போது என்ன அபவுட் அப்படிம்போம். இப்போ நம்ம நன்கையை பற்றி பார்க்குறோம் அப்படின்னாக்க ஒரு இதில் சர்ச் பண்ணுறோம், கூகுளில் போய் சர்ச் பண்ணுறோம்னாக்க அபவுட் லால் பகதூர் சாஸ்திரி அப்படின்னாக்கா அவங்கள பற்றி டீட்டெயில்ஸு வரும். சரிங்களா? இப்போ ஒண்டர்ஃபுல் அப்படின்னாக்கா ஒண்டர்ஃபுல்லான பிளேசஸ் வரும். அப்போ பிரசித்தன்னு சொன்னோம். அப்போ பிரசித்த லட்கியோங் கானாவுன்னா புகழ்பெற்ற விமன்ஸோடைய நேம் வரும். அது 7 விமன்ஸு இல்லை 8 விமன்ஸ்னு அவங்களவே என்ன பண்ணியிருப்பாங்க?
கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்களோட நேம் வரும். ஸோ ஒண்டர்ஃபுல் பிளேசஸ் அப்படின்னு சொன்னோம்னாக்க வரும். அது மாதிரி அபவுட்னு போட்டு நம்ம என்ன விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோமோ அதை போட்டோம்னா வரும். ஓகே, கிட்டத்தட்ட அந்த விஷயத்தை பற்றி செய்திகள் நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கும்போது அந்த வேர்டுலாம் அபவுட்னு சொல்கிறோம். அதுக்கு ஹிந்தியில் என்னது லக்பக், அதுக்கு ஹிந்தியில் என்னது லக்பக். ஓகே, இப்போ இதுவரையில் என்ன பார்த்தோம், இங்கிலீஷ் வேர்டு ஹிந்தி வேர்டு இங்கிலீஷ் மீனிங், ஹிந்தி வேர்டுக்கு இங்கிலீஷ் மீனிங் பார்த்துருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை எழுதி பாருங்கள், டெஸ்ட் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதுங்க இதை எடுத்து. அடுத்து என்ன பண்ணுறீங்க, நல்லா படித்து பார்த்து டெஸ்ட்டாக எழுதி திருத்தி பாருங்கள். ஓகேவா, அடுத்ததாக என்ன எக்ஸசைஸ் பார்க்குறோம் அப்படின்னா சப்தார்த்த. அடுத்து என்ன எக்ஸசைஸ் பார்க்குறோம், சப்தார்த்த அப்படின்னா ஹிந்தி வேர்டுக்கு ஹிந்தி மீனிங். முன்னாடி அங்கிரேஜி அர்த்தம் பார்த்தோம், ஹிந்தி வேர்டுக்கு இங்கிலீஷ் மீனிங் பார்த்தோம், இப்போ ஹிந்தி வேர்டுக்கு ஹிந்தி மீனிங் பார்க்க இருக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வேர்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிரசித்த. ஃபஸ்ட்டு வேர்டு என்னது பிரசித்த அப்படிங்கிற ஹிந்தி வேர்டுக்கு நாமி, பெயர் பெற்ற அப்படின்னு, ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் பிரசித்த, புகழ்பெற்ற. அதுக்கு ஹிந்தியில் என்னது நாமி, பிரசித்த நாமி, பிரசித்த நாமி அப்படி சொல்லி பாருங்கள், 2-3 times பாருங்கள். செகண்ட் வேர்டு மகான், செகண்ட் வேர்டு மகான், மகான்னா பகுத் படா, மிகவும் உயர்ந்த. மகான்னா யார், பகுத் படா அப்படின்னு மிக உயர்ந்த, மிக உயர்ந்த மனிதர்கள்லாம் இவங்கெல்லாம் மகான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. மகான் வராங்க இன்னைக்கு, இன்னைக்கு கோயில் கும்பாபிஷேகமா, இந்த மகான் வராங்க, ஒரு நேம் வச்சுருப்பாங்க அந்த கோயிலுக்குன்னு முக்கியமான, இந்த மகான் வராங்க அந்த நேமை சொல்லி மகான் வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மிக உயர்ந்த மனிதர் வராங்க அப்படின்னு அர்த்தம், அறிவில் சிறந்தவங்க, தத்துவத்தில் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி, சொல்லாற்றல் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி மகான் வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மகான் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பகுத் படா, மகான்ன பகுத் படா, மகான் பகுத் படா. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பார்ப்போமா, கஜப். கஜப்னா விசித்திர, கஜப்னா விசித்திர, விசித்திரமான செயல்களை செய்யக்கூடியவங்க, அது என்னது கஜப். நெக்ஸ்ட் வேர்டு லக்பக், லக்பக்னா கரீப், கிட்டத்தட்ட அந்த அபவுட் அப்படின்னு பார்த்தோம்ல அதுதான் லக்பக்னா. அதுக்கு ஹிந்தியில் என்ன மீனிங்கு கரீப், ஃபஸ்ட்டு லக்பக்னா கரீப், தேர்டுக்கு கரீப்னு போட்டோம்னு வச்சுக்கோ ஏழைன்னு அர்த்தம், ஃபஸ்ட்டுக்கு கரீப்னு போட்டோம்னு வச்சுக்கோ கிட்டத்தட்ட, நியர் அபவுட் எது வேணாலும் சொல்லலாம். ஓகேவா, ஃபிஃப்த்து ஒன்றுன்னா சாதி, சாதினா மித்ர, சாதினா என்னது மித்ர, ஃப்ரெண்டுன்னு பார்த்தோம், சிறந்த நண்பர்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் சாதிங்கிற ஹிந்தி வேர்டுக்கு மித்ர அப்படிங்கிறது ஹிந்தி மீனிங். ஃபஸ்ட் ஒன் பிரசித்த நாமி, செகண்ட் ஒன் மகான் பகுத் படா, தேர்ட் ஒன் கஜப் விசித்திர, ஃபோர்த் ஒன் லக்பக் கரீப், ஃபிஃப்த் ஒன் சாதி மித்ர. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஹிம்மத் சாகஸ், ஹிம்மத் சாகஸ், சாகசம் பண்ணுறவங்க, தைரியமாக பண்ணக்கூடியவங்க, இங்கிலீஷில் கூட கரேஜ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணும். குற்றாலீஸ்வரன் நீந்தினது நம்ம புகழ்பெற்று சொல்லுவோம் இல்லையா, ஃபெமிலியராக அவருடைய சாகசத்தை சொல்லுவோம், அதுக்கு நான் ஹிம்மத் அப்படின்னு சொல்லலாம். நம்மளது நன்கையை வந்து சாகசம் பண்ணார் இல்லையா ஸ்விம் பண்ணி, அதுக்கு என்ன சொல்லலாம் ஹிம்மத்துன்னு சொல்லலாம். ஓகேவா, செவன்த் ஒன் சகாயதா, சகாயதானா என்னது மதத்துன்னு அர்த்தம், சகாயதானா மதத், ஹெல்ப்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், சகாயதானா உதவி செய்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறது. நம்ம நன்கேக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, ஹெல்ப் பண்ண வந்தாங்க, ஆனால் நம்ம நன்கேயை ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டாக்க இல்லை, அந்த ஹெல்ப்பை அக்செப்ட் பண்ணிக்கல, நேர்மையோட ஹானஸ்டாக இருக்கணும்னு நினச்சாங்க, அதனால் அந்த ஹெல்ப் அவர் வந்து ஏற்றுக்க தயாராக இல்லை. ஸோ அந்த ஹெல்ப்புக்கு தான் ஹிந்தியில்னா மதத், சகாயதா அதுக்கு ஈக்குவலான வேர்டு என்ன சொல்லலாம் சகாயதா அப்படின்னு சொல்லலாம். இப்போ சகாயதாங்கிற வேர்டுக்கு மதத். எய்த் ஒன் நன்ஹா, நன்ஹானா சோட்டா, நன்ஹானது சோட்டா சிறிய, சிறிய பையன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் நன்ஹானா சோட்டா, நன்ஹா முன்னா அப்படின்னு கூட சொல்லுவாங்க சில பேர். நெக்ஸ்ட்டா என்னென்னா பாலக், பாலக்னா லட்கா பையன், பாலக்னா யார் லட்கா பையன், இதே குழந்தைய சொல்லும்போது பாலிக்காங்கும்போது லட்கி, பாலிக்கான யார்
லட்கின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 10th யுத்த லடாயி. யுத்தம் என்னது? லடாயி, சண்டை, வார் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான். ஓகே, 6th ஹிம்மத் சாஹஸ், சஹாயதா மதத், நன்கா சோட்டா, பாலக் லட்கா, யுத்த லடாயி, யுத்த லடாயி. அடுத்தது நம்ம இதோட என்ன முடிஞ்சிருக்கு, நம்மளுக்கு சப்தார்த்த முடிஞ்சிருக்கு. சப்தார்த்தம் என்ன சொல்கிறோம், ஹிந்தி வேர்டுக்கு ஹிந்தி மீனிங். இப்போ நம்ம இந்த நன்கே பனே மகான், நன்கே பனே மகான் அப்படிங்கிற அந்த லெசனை இப்போ 3rd time இன்றைக்கி உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஆனால் 1st time 2nd time எடுக்கும்போதுமே கடின் சப்தம் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, அங்கிரேஜி அர்த்த ஹிந்தி வேர்டுக்கு இங்கிலீஷ் மீனிங், அடுத்து சப்தார்த்த ஹிந்தி வேர்டுக்கு ஹிந்தி மீனிங் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா படித்து நோட்டில் எழுதி பாருங்கள், டெஸ்ட்டாக எழுதி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதுக்கு காரணம் என்னென்னாக்க, அப்போ உடனே உடனே படிச்சிருவேன் அப்படிங்கிற எதிர்பார்ப்பினால தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குற மிஸ்ஸு. அதை நல்லா எழுதி பார்த்து, டெஸ்ட் எழுதி பார்த்து நல்லா மெமரியில் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கிளாஸில் இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு கொடுக்குறேன் நான். இப்போ கொடுத்துருக்கவர்களும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், லெசனை ரீட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம். தன்யவாத் சாத்திரம்.